வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிகா கோபால் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இந்த ரெசிபியில் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் சாக்லேட் ஐஸ்கிரீமோடு தான் வந்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். நம்ம கிட்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக, சம்மர்னாவே ஐஸ்கிரீம் கேட்பாங்க. ஸோ கடையில் போய் வாங்கி கொடுக்க தேவையில்லை, இனிமேல் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள், இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்லா வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு. ஒரு 2-3 minutes நல்லா வந்து 1-2 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி லைட்டாக திக் ஆகும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப்புக்கு ஹாஃப் கப் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 times கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு, நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 8 to 10 minutes நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும். நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்டிஃப் பீட்ஸ் கிடைச்சிடும். நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த பாத்திரமும் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதுவும் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ஃப்ரீஸாக இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருக்கணும். விப்பிங் க்ரீமும் சில்லுன்னு இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் பிளேட் எல்லாமே சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீட்ஸ் கிடைக்கும், இல்லைனா ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நான் ரொம்பவே இதாக இருக்கும். இதுக்கப்புறம் டார்க் காம்பவுண்ட் ஒரு 100-115 grams வந்து உருக்கி வச்சுருக்கேன். டபுள் பாய்லர் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே தரேன், பர்ச்சேஸ் லிங்க்கெல்லாம். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பீட் பண்ண அந்த பீக்ஸ் எல்லாம் வந்து போயிடும். உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சாக்கோ சிரப் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேணால் கடையிலேயே ஹெர்ஷி சிரப் விற்கிறாங்க, ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 tablespoons அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோகோ பவுடர் யூஸ் பண்ணாமல் தான் செய்கிறோம். ஸோ நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்ச ஐஸ்கிரீமை ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஈவன் லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த பவுலில் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு லிட் போட்டு மூடி, ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் வந்து அப்படியே இதில் பட்டால் நல்லா இருக்காது. அது ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7-8 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கும். இல்லை ஓவர் நைட் கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 9 hours கழித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு கரண்டி, அதாவது குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சே நான் எடுக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் இருந்தால் ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் 3 scoops எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் சாக்கோ சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் கிரேட்டட் சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், ஆல்மண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், கேஷு வச்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது உங்களோட சாய்ஸ் தான். நம்மளுக்கு பிடிச்சதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல குளுக்குளுன்னு ரெசிபி. உங்கள் கிட்ஸ் கேட்டாங்கன்னா ஐஸ்கிரீம் மென்று கேட்டால் கடைக்கே நீங்கள் போக வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷிகா கோபால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.